எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரெயின்செல் மேட், கொக்கோபிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். விமன்ஸ் டே ஆஃபர் இன்றைக்கி என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி பார்க்குற கத்திரிக்காய் எங்கள் ஊர் ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேலம் முள் கத்திரியை பற்றி தான். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து க்ரீன் கலர் கத்திரிக்காய் இருக்கும். அதோட அந்த காம்பு பகுதி தொப்பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலேயுமே முட்கள் நிறைய இருக்கும். ஒரு கை வந்து பிடிக்காது அந்த அளவுக்கு பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் சேலம் முள் கத்திரிக்காய். நம்ம வேலூர் முள் கத்திரிக்காய் கேள்விப்பட்டிருப்போம், அந்த முள் கத்திரியை விடவே இந்த சேலம் முள் கத்திரி மிகவும் சுவையானது. ஒரு கத்திரிக்காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 கிராமில் இருந்து 400 கிராம் வரைக்கும் வரக்கூடியது. உங்களுக்கு செடியில் பார்க்கும் போதே தெரியும், நிறைய காய்களும் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் இது. ஒரே செடியில் கிட்டத்தட்ட ஒரே டைம் நீங்கள் வந்து 2-3 கிலோ வரைக்கும் கூட ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது 3 காய்கள் சேர்ந்தாவே உங்களுக்கு 1 கிலோ வந்துடும். இப்போ நான் செடியை காட்டியிருக்கேன் இல்லைங்களா, இலைகளாக இருக்கட்டும், அந்த செடியோட தண்டாக இருக்கட்டும், கத்திரிக்காவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே முள் இருக்கும். அதனால தான் இது வந்து சேலம் முள் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 15x15 அந்த க்ரோபேக்கில் நீங்கள் ஒரே ஒரு செடி வச்சிங்களா போதுங்க. இப்போ நான் கையில் பிடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பிஞ்சு காய். இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக வரும். விதைகள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அதில் இருக்க ஃப்ளஷ்ஷு வந்து நிறையா இருக்கும். இதை வந்து நம்ம நார்மலாக நெருப்பில் சுட்டு ஒரு மாதிரி சின்ன வெங்காயம்லாம் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். மற்ற கத்திரி செடியோட பூக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த செடியும் இருக்கும். நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடிங்க இந்த கத்திரிக்காய் ரகம். பெரிய பராமரிப்பு எதுவுமே கிடையாது. மற்ற கத்திரிக்காய் செடிக்கு நம்ம பூ கொட்டி போகுது, பிஞ்சு உதிர்ந்து போகுது அப்படின்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு பராமரிப்புமே தேவையில்லை. சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு நாற்று எடுத்து வச்சாவே அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரகம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி 3 வருஷம் தொடர்ந்து உங்களுக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த செடி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக மினிமம் வந்து நீங்கள் டெரஸில் வைக்கும் போது ஒரு 2 இயர்ஸாவது இதோட காய்கள் வந்து கொடுக்கும். நாங்கள் தரையில் வைக்கும் போது 3-4 வருஷம் இதில் காய்கள் எடுத்திருக்கோம். இதை வந்து சேலம் முள் கத்திரின்னு சொல்லுவாங்க, பூனைத்தலை கத்திரி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா பூனையோட தலை சைஸ்க்கு இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து பூனைத்தலை கத்திரி அப்படின்னும் சொல்லுவாங்க. நீங்கள் கத்திரிக்காய் வெரைட்டிஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் தான் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச ஒரு காய்ங்க. இது பழங்காலத்து காய் தான், இதெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ரகம்தான். இது புது ரகம்லாம் கிடையாது. இந்த கத்திரி வகையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா எந்த சீசன்லேயுமே உங்களுக்கு காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சீசன், இப்போ தான் காய்க்கும், இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் காய்க்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இதில் வந்து நீங்கள் காய்கள் பறிச்சிக்கிட்டே இருக்கலாம். நாங்கள் தரையில் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் வைக்கணுங்கும் போது எங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது. மாடி தோட்டத்தில்ன்னு வைக்கும் போது நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை பஞ்சக்காவியா அப்படி இல்லைன்னா ஃபிஷ் அமினோ ஆசிட் மட்டும் நீங்கள் தெளித்து விட்டீங்க அப்படின்னாவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற செடிகளில் இருக்கிற பூச்சி தாக்குதல் மேபி இதில் வந்துடும் அப்படின்றதுக்காக. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்கிறது இல்லை. அசூனி பூச்சியாக இருக்கட்டும், வெள்ளைப்பூச்சியாக இருக்கட்டும், எதுவுமே இந்த செடிக்கு வர்றது கிடையாது. இந்த சேலம் முள் கத்திரியை நீங்கள் பெரும்பாலும் மார்க்கெட்டிலலாம் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இது அழிவோட விளிம்பில் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். நம்ம எப்போவுமே புழக்கத்தில் இருக்கிற ஒரு ரகம் வந்து காணாமல் போகாது, அது எப்படியாவது ஒன்று நம்ம வந்து அடுத்தடுத்த இது கொண்டுட்டு வந்துடுவோம். ஆனால் மார்க்கெட்டுக்கு வரல அப்படிங்கும் போது அதெல்லாமே நம்ம வந்து தேடி தேடி நம்ம வீட்டு தோட்டத்துலேயாவது வளர்த்தும் போது தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதோட விதைகள் வந்து கிடைக்கும். மார்ச் 6ஆம் தேதி இன்றைக்கி எங்கள் கிட்டே 500 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சேலம் முள் கத்திரி சீட்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க. விமன்ஸ் டே ஆஃபர், டெய்லி ஒரு ஆஃபர்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த சீட்ஸ் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ. இந்த சேலம் முள் கத்திரி விதைகள் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.